வாங்க 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 அன்பு செல்லங்களோ, கண்மணிகளா அன்புக்குரிய மகள் மகளே, மகள் மகளே, பெருவழி நண்பர்களே, சகோதரர்களே, எல்லாரும் சேமமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? அது சீக்கிரமாக மத்திய வானத்தில் எல்லா கண்களும் காணும்படியாக வரப்போகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இந்த ஆனந்த் ஐயா, ஏன்னா இந்த புது வருஷத்துலேருந்து ஒரு புது திருமணம் பண்ணியிருக்கீங்களா? என்ன இந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணணும், ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போட்டு ஸ்டைலாக வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா ஐயா? என்ன நாட்கள் சமயமாக இருக்கு, சமயமாக இருக்குன்னு சட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது, அடிக்கடி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி புது சட்டெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். சரி, அதுக்கும் நாட்கள் செல்லாததுக்கும் என்ன சம்மந்தம்? சட்டையை சீக்கிரமாக போட்டு முடிக்கணும் இல்லையா? ஒரு நல்ல கலர் சட்டெல்லாம் போடாமல் இருக்கும் சில நேரத்தில், அது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர் சட்டெல்லாம் போட்டு அந்த ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றி. எந்த நேரம் வந்தாலும் புது ட்ரெஸ்ஸோட நம்ம போயிடுவோம் அப்படியா? அப்படி இல்லையா, அந்த ஆசை ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் போடணும்னு சொல்லி அந்த ஆசையை நிறைவேற்றிடுவோம். இவ்வளோ நல்ல நல்ல ட்ரெஸ் போடணும்னு ஆசை வரலையா? அந்த டைமில் கொஞ்சம் இல்லாமல் இருந்ததுயா, நம்ம கிடைக்கிறத எடுத்து போடுவோம் அப்படின்னு இருந்தது. இப்போ எங்கேருந்து வந்துச்சு? இப்போ நீ ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, நடுவதில் கொஞ்சம் நடுவில் கேப் விட்டோம் இல்லையா, அதனால எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லை, புது ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வந்தோம். வாங்கியாச்சு. ஆமாம்யா. இதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் கொடுத்த ஐடியாவா? இல்லையா, இது வந்து உங்களுக்காக தோன்ற ஐடியாவா? இல்லை, நீங்கள் கொடுத்த ஐடியா. நானா? அடப்பாவி, நான் எப்போ உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்தேன்? சட்டை வந்து கொடுத்ததுயா. ஆ, நீங்கள் கொடுத்ததுயா? நானா? இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் நான் பண்ண மாட்டேன் தம்பி. நீங்கள் யாரோ கொடுத்தது, நான் கொடுத்தேன்னு என் பேரை சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் கொடுத்ததுதான்யா. முன்னாடி ஊருக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒருத்தர் கொடுக்க சொன்னாங்க சொல்லி கொண்டு வந்து கொடுத்தீங்களா? ஓ, அந்த சட்டை தான்யா. இதில் என்ன தெரியுமா, நான் அந்த காவி ட்ரெஸ் போட்டு 33 வருஷம் ஆகுது. சரியா? என்ன, இந்த 33 வருஷத்தில் ஜனவரி 1 83வது வருஷம். சரியா? அப்போ தான் ஃபுல் டைம் ஊழியம். ஃபுல் டைம் சரியா? நான் ஊழியம் ஆரம்பித்தது 79. ஆமாம், ஃபுல் டைம் ஊழியத்துக்கு அப்போ வருது. சரி, வேலையெல்லாம் விட்டுட்டு அப்போது அதுலேருந்து இந்நாள் வரைக்கும் இது தான் நம்ம போடுறோம். ஆமாம்யா, இது எல்லோரும் பார்க்குறாங்க. ஆமாம்யா. என்ன, நான் 55 தேசங்களுக்கு போக முடியாது, கற்றுக்க விஷயம். ஆமாம்யா. எங்கே போனாலும் ஒன்று அங்கி போட முடியாத தேசங்களில் இப்படி போட்டிருப்பேன். ஆமாம். ஏன், ஈரான் ஈராக்கிலலாம் அப்படி தான் இருந்தாங்க. ஆமாம்யா. ஏன் சவுடிக்கே போனப்போ இப்படி தானே இருந்தேன். என்ன, எல்லாரும் பார்க்குறாங்களா? ஆமாம்யா. பார்த்தாலும் இந்த மாதிரி கிஃப்ட் நமக்கு வருது. சரி, நான் அவங்களுக்கு ஒரு ஆசை. அப்போ இந்த கிஃப்ட் ஓ இப்படி போட்டு பார்க்கணும்னா ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனால் எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஒரு விக்கிரகம் கிடையாது. இல்லை, இந்த அழைப்பு வாழ்க்கை, அதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை. ட்ரெஸ் வந்து ஒரு விக்கிரகம் கிடையாது, அது வந்து விக்கிரகமாக வரக்கூடாது. கண்டிப்பாக எதுவுமே ஒரு விக்கிரகமாக வரக்கூடாது. நாளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் தான் சாதுவா? இல்லை, அது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இருக்குது. கண்டிப்பாக ஓ, வெளியரங்கமாக போடுற இந்த இது கிடையாது. இல்லை, ஆனால் வெளியரங்கமாக வேஷம் போட்டுட்டு எத்தனை பேர் வேறு விதமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக. அதனால் இது வெளியரங்கமான மாயை பார்த்து நம்ம என்றைக்குமே ஒருத்தன் நல்லவன் கெட்டவன் சொல்ல அப்படின்னு கணக்கு போடவே போடக்கூடாது. நிச்சயமாயா. இதை சொல்லணும்னு தோணுதா உனக்கு? தான் நிறைய தோணுமே. இதை 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 ஒட்டி என்ன தோணுது? ஆக்சுவலாக அழைப்பு என்பது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? கொடுப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்து உடைய உடைய போடுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, அப்படி தானே? ஏன் தெரியாது? அதுக்கு முன்னாடி வந்து உங்களை பார்த்தல சொல்ல, இன்னைக்கு வந்து வெனஸ்டே, இன்னைக்கு வந்து மண்டேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. அப்படி இருந்த ஒரு மனிதருக்குள்ளே ஏன் இப்படிப்பட்ட ஒரு உடனே இமீடியட்டாக சேஞ்ச் வர வாய்ப்பு சாத்தியம் இருக்கா? அது எப்படி முடியும்? கடவுள் வந்து அந்த அழைப்பை கொடுக்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய இதை வந்து உள்ளேருந்து எடுக்கப்பட முடியுமா? இல்லை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமா, எடுத்து பலிப்படத்தில் வைக்கிறோமா? எப்படி இது நடக்கும்? ஏன் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது? ஏன்னா அந்த வயசு வந்து நல்ல ஒரு யங் ஏஜ் தானேயா, எல்லாத்தோட உச்சத்தில் நிற்கிற ஒரு வயசு அந்த கரெக்டாக டீனேஜஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களோட அழைப்பு. அது எப்படி கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்? நான் வந்து சின்ன வயசுலேருந்து சரியா எங்கே போனாலும் ஸ்கூல் யூனிஃபார்மை தவிர மற்ற நேரங்களில் உங்கள் மாதிரி தான் நீட்டாக ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட், சரியா, பேண்ட்டு, ஷூ. மார்க்கெட் போனால் கூட? ஆமாம், இதுதான் ஒரு ஒழுங்கு, நம்முடைய ஒரு ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின். எங்கே போனாலும் இதே இதுதான் தட் ஒழுங்கு. கரெக்ட். என்ன, அப்புறம் 20வது வயசில் தான் எனக்குள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தாச்சு. என்னாச்சு உண்டானதில்லை? என்னன்னா,
அப்போதான் இந்த ஜீசஸ் என்ற படம் திரைப்படம் கேம்பஸ் குசேட் எடுத்து வெளியிட்ட லூக்கா சுவிசேஷத்தை மையப்படுத்தி அது வெளியிட்ட படம் பார்த்துருக்கீங்க. அது வந்து 79 80 நினைக்கிறேன், 80 தான் அது வெளியே வந்துச்சு படம். ஒன்று 79 80 சரி எனக்கு வருஷம் நினைவு இல்லை. சரியா அந்த வருஷத்தில் வெளி வந்துச்சா ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டே. சரியா நான் பொதுவாக சினிமா படங்கள் அப்போ போய் பார்க்கும்போது கூட இந்த ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டே அந்த பைத்தியம் நமக்கு கிடையாது. சரியா ஆனால் இதை வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டே அது ஃபஸ்ட்டு ஷோ கூட இருக்காப்புல இருக்கு ஃபஸ்ட்டு டே. சரியா போய் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் கண்டிப்பாக. அப்போ அதே மாதிரி தான் என்னுடைய ஃபேவரட் கலர் வந்து நீலம். சரியா லைட்டு ப்ளூ ப்ளூ லைட் ப்ளூ ஷர்ட்டு டார்க் 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 ப்ளூ. சரியா ஓ அதான் நம்முடைய ஸ்டாண்டர்ட் கலர். சரியா என்ன ஆனால் அப்போ தெரியல, அதுக்கு பிறகுதான் என்ன தெரிஞ்சுன்னா அது வந்து லேவியர்களுடைய நிறம் அப்படின்னு. முதல் முறையே சாமி உங்கள் ரூம் வரும்போது அதே ப்ளூ கலர் ப்ளூ கலர் வந்தார். அதே மாதிரி முதல் முறையாக நான் ஆவியில் என் ஆவி என் சரீரத்தை விட்டு வெளியே வந்து கடலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஆவி மண்டலத்தை பிரவேசிக்கும் பார்க்குறேன் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். நீங்கள் போட்டு சரியா ப்ளூ கலர் ஷர்ட். அதுக்கு பிறகு தான் அது குறித்து அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இது வந்து லேவியர்களுடைய நிறம், நீல நிறம் வந்து லேவியர்களுடைய நிறம் சரியா அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சரியா ஓஹோ அப்போ ஏதோ நம்மள அதுக்குன்னு வேறுபடுத்தனால தான் அந்த அந்த அறியாத வயசுல இருந்து நமக்கு அந்த மாதிரி நிறங்கள் மேல ஒரு ஆக்கம் நிச்சயமா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸோ உட்காந்து அந்த படத்தை பார்த்துருந்தேன்னா பார்த்துருக்கிறேன் இந்த எருசலேமுக்குள்ள கர்த்தர் கழுதை மேல நடந்து வர சீன் வருது. சரியா அது அப்படியே உற்று பார்த்துருக்குறேன் ஒரு ஒரு எண்ணம் வந்து என் உள்ளத்தை அப்படி நிரப்புது. என்னென்னையா பேர் பெற்ற ஆண்டவர் எவ்வளோ தாழ்மையாக கழுதை மேலே ஏறி பவனி வராரு. நான் என்ன பார்க்குறேன் நான் ஏன் இவ்வளோ ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். சரியா அப்போ அந்த 1 செகண்டில் வந்து ஒரு மாற்றம் மறுநாள் அப்படியே எல்லாத்தையும் மாற்றியாச்சு. சரியா கால்லேருந்து ஷூ போயிடுச்சு, செப்பல் வந்துருச்சு, சட்டை போயிடுச்சு, டிஷர்ட் வந்துருச்சு, பேண்ட்டை மாற்ற முடியாதுப்பா பேண்ட்டு பேண்ட்டு தான் கரெக்டு. இந்த மாற்றம் அந்த 1 செகண்டில் வந்துச்சு. அது ஏதோ அது பார்த்தோன்னே கத்துற அந்த ஒரு ஒரு உணர்வை கொடுத்து 1 செகண்டில் அப்படியே மாற்றினார். மொத்த மைண்ட் மாறிடுச்சு, ஒரே செகண்டில் மாறிடுச்சு. ஆச்சரியமான அது வந்து எனக்கு ஒரு ஐயோ இதை விட்டுட்டோமே அதை விட்டுட்டோமே ஒரு கஷ்டமும் இல்லை. அந்த பார்த்த இப்போ அந்த வெண்கல சர்ப்பத்தை ஒன்று செஞ்சு அந்த சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அதை நோக்கி பார்த்தா சுகமடைந்தார்கள் என்று என்னாகாமல் இருத்தி உறவு அதிகாரத்தில் சொல்லுது. ஆமாயா அதே மாதிரி தான் அந்த பார்த்த உடனே டக்குனு ஒரு மாற்றம் இமிடியேட் சேஞ்ச் இமிடியேட் சேஞ்ச். சர்ச்சில் போனால் எல்லாரும் படி திட்டுறாங்க என்ன நீ சபை சர்ச்சுக்கு டிஷர்ட் தான் போட்டுட்டு வருவியா அங்கே இருக்கிற மூப்பர்லாம் மறுபடியும் திட்டுறானுங்க இனிமேல் உன்னை அந்த அப்படி பார்க்கவே கூடாதுன்னு. சரி பார்த்தனா உன்னை சர்ச்சுக்குள்ளே விட மாட்டேன்னு இருந்தாலும் போட்டு தான் போவேன். சரி 2-3 தான் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. சரி இது திருந்தாத ஜென்மம் தனித்து சுட்ட மாதிரி கீழ்படியாத அந்த வம்சம் டீனேஜ் ரிபேலியன் சொல்லுவாங்களே அப்படி இவன் தெளிச்சே கை கழுவி விட்டானுங்க நம்மள. சரி என்ன ஆனா நான் பின்னோக்கி பார்க்கல இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒரு வெறுமையான வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் வந்து நம்மளுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு அஸ்திவாரம் போட்டுக்கிறாரு. காய உடனே நகர்த்தாம ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ பாரு இப்போ குடும்பத்தெல்லாம் வெறுக்கணும் எல்லாத்தையும் வெறுத்துட்டு இப்படி இப்போ நம்ம ஒரு சாது மாதிரி இப்போ ஒரு இந்த பாரத தேசம் முழுக்க பரதேசி மாதிரி அலைஞ்சு தெரியணும். ஆமாம் எப்படி உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு கூப்பிட்டா விட்டுட்டு வரணும்ல அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டெப்பு. அது எப்படின்னா எங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்கு. சரியா ஓவர் ஸ்ட்ரிக்கு தொட்டத்துக்குலாம் நான் அடி வாங்கியிருக்கேன். அதாவது தப்பு செஞ்சு அடி வாங்கினாச்சும் ஒரு நியாயம் அதில் இருக்குது. கரெக்டு தப்பு செஞ்சும் அடி வாங்கினேன் இது தப்பு செய்யாம காரணம் இல்லாமலாம் அடி வாங்கியிருக்கேன். சரி ஒரு ஒரு தானே சொல்லுங்களா உங்களுக்கு இந்த கோலி அடி இருக்கீங்களா விளாண்டுருக்கேன் அந்த மாதிரி ஒரு நாள் எங்கள் வீட்டில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரியா சரி அவர் வந்து அவரை அவங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார். சரியா சரி அந்த இடத்துல நம்மள எங்க கவனிக்க போறாங்க நம்ம தான் தேவைப்படாதான்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்களோட கோலியாட போயிட்டேன். சரியா
கோலி, இது வந்து எப்போ 1969 நடந்த ஒரு சம்பவம். சரி என்ன சொல்லுவாங்கல்ல, தீயினால் சுட்ட பொன் உள்ள ஆறுமே ஆறாதே நாவினால் சுட்ட வடு மாதிரி. அது மாதிரி இது நமக்கு நாவினால் சுட்டல, உண்மையில தீயினால் சுட்ட. அதனால மறக்க முடியல, அது நாவில நாவே எங்க இடம் இல்ல, ஃபுல்லா தீ தான், ஃபுல்லா தீ தான். என்ன சரியா? சோ எல்லாம் திடீர்னு தெரியுது சிகரெட் தேவைப்பட்டிருக்கு. சரியா? அது அப்போ ஆனந்த திரும்பத்துக்கு முன்னாடி. கரெக்ட். அப்ப இந்துக்களா இருந்தோம்ல, எங்க ஆளுன்னு கேட்டுக்கிறாப்ல. சரியா? எங்க அக்கா சொல்லிருக்கு அவன் ஆளே காணும்னு, வெளியே போய் பார்த்தா ஆளை காணும். சரி, ஒருக்கு உடனே கோந்துச்சு, கூப்பிட்ட உடனே வந்து நிக்க வேண்டாமா, கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் போயிட்டானே அப்படின்னு நினைச்சாரா தெரியல. எங்க போயிட்டான் அந்த பையன்? அவர் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாரு, யாருக்கிட்டையும் சேரக்கூடாது, இங்க போகக்கூடாது, வரக்கூடாது, இங்க நிக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட். அவர் அவருடைய லைஃப் அப்படிதான். சரியா? யாருக்கிட்டையும் அதிகமா பழக்க மாட்டாரு, ஒரு சின்ன ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான், கொஞ்சமான ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஊதாரிதனம் எங்கேயும் போக மாட்டாரு, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட் ஒண்ணு இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, அதுக்கு பிறகு சரி. மற்றபடி எந்த கெட்ட பழக்கமும் அவட்ட கிடையாது. ஸோ எங்க அக்கா போய் தேடி பார்த்தா நம்ம கிரவுண்ட்ஸ்ல கோல் கேட்டா, அப்ப நீ செத்தடா இன்னைக்கு மவனை அது சொல்லிடுச்சு. அந்த வார்த்தை கேட்டு நமக்கு கை கால்லாம் உத்தர ஆரம்பிச்சு, இன்னைக்கு அவ்வளவுதான் உண்மையில செத்தோம், தொலைஞ்சோம் அப்படின்னு பயந்துக்கிட்டே போனேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா எங்கடா போன ஒரு மிரட்டல், அதுலயே நமக்கு பாதி உயிர் போயிடும். சரி, இந்த சிங்கம் கடிச்சுக்கிற மாதிரி சொல்லுவேன்ல, சிங்கம் நாலு மைலுக்கு அப்பால் அதை கிடக்குன்னு ஆடுன்னு அந்த மாதிரி பாரு, ஒரு பார்வை பார்வை பாரு. அதுல வந்து அவ்வளவுதான் நமக்கு இன்னைக்கு அர்த்தம் புரிஞ்சிடும், இன்னைக்கு நமக்கு பெண்டு தான் அப்படின்னு. இப்போ சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு. சரியா? ஆனா ஒரு ஜென்டல்மேன் ஆனது, ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எதுவும் காட்ட மாட்டார். சரி, என்ன போனதுக்கு அப்புறம் இருக்குது, அதுக்கு பிறகுதான் நமக்கு பூசி ஆரம்பம். சரியா? என்ன போய் ஆனா அவ்வளவுதான் இன்னைக்கு முடிஞ்சோம் செத்தோம் அப்படின்னு நம்ம ஒரு 1000 முறை செத்துட்டோம். சரி, எல்லாம் கருப்பணம் முடிச்சு இன்னைக்கு என்ன நடக்க போகுது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதா. சரி, வாங்கி கொண்டாந்து கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே அப்படி நல்ல பிள்ளை மாதிரி கை கட்டிட்டு குர்கா நிக்கிற மாதிரி நின்றுக்கிறேன். சரியா? ஒரு 9 அளவு கிளம்பி போறானுங்க. சரியா? மறக்கலானது அவரு எடுத்தாரு பெல்ட்டு, அட்டி அட்டி அட்டின்னு நம்மளை பிச்சு வாங்கிட்டாரு. சரியா? அம்மா தடுக்க வரல? பாவம், அவங்க தடுத்து அவங்க மேல அடி விழுவும்ல, விட்டுட்டாங்க எல்லாருமே, ஒன்னும் செய்ய முடியாத. சரியா? அட்டி தோலெல்லாம் கிழிஞ்சிருச்சு. சரி, எதுக்கு அடிச்சா? இந்த கோலி ஆடுனதுக்காக. சரிக்கெல்லாம் அடிப்பாங்களா யாராவது? இந்த மாதிரி அடி அடின்னு போட்டு அடிச்சு நம்மள. சரி, அதான் தப்பு பண்ணி அடிப்பாங்கன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயங்கரமாட்டி விழுவோம். என்ன? சரியா? ஒரு தடவை என் தம்பி, அவன் அப்பதான் புதுசா பிறந்தவன், பிறந்தவனுக்கு என்ன ஒரு 1.5 இருக்கும். சரியா? மத்தியான இடத்துல எங்க அப்பா படுத்து தூங்குவார். அப்ப மளிகை கடை, இது பல இது வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு. சரியா? நான் அவங்க சொல்றேன், நம்ம அடி வாங்கினதெல்லாம் ஒன்றுனா சொல்றேன், என்னென்ன காரணத்துக்கு. அவனுக்கு 1.5 இருக்கும். 1.5 2 இல்லைன்னா 2.5-3 கூட இருக்கும். சரியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை பார்க்க வந்திருந்தான். அப்போ எங்கள் அப்பா பூச்சாரி இல்லை. ஆமாம். இந்த ஃப்ரெண்டு அவங்க குடும்பம் வந்து எங்கள் அப்பாவுடைய பிரார்த்தனை அந்த பூஜை எல்லாம் ரொம்ப ஆர்வம் கொண்டு அவங்க குடும்பமாக ரொம்ப பற்றா இருப்பாப்புல. சரி, இதெல்லாம் செய்யணும், ஒரு பூஜாரிக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு. சரியா? சீக்கிய குடும்பம். சரியா? அது ரொம்ப, நாங்கள் ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவங்க ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஆமாம், நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயாச்சு. சரியா? அப்போது இந்த பையன் நம்ம வயசு, இவன் நம்ம செட்டா. சரியா? இவன் வந்தானா வீட்டில் தங்குவான். சரியா? அப்போ ஒரு நாள் மத்தியானம், இவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு களப்பில். சரியா? இந்த பையன் வந்தான். இந்த பையன் சீக்கிய பையன். அவன் இந்த தனிக்கு முன்னாள்ல வந்துட்டான். தம்பி இவர் ஹீரோ, அவர் வந்தார். வந்தானே நானும் உங்க கூட சேர்ந்து விளையாட்டேன், வேண்டாம் நான் ஒதுக்க மாட்டோம். ஆமா, இது நம்ம பெருசுங்க. ஆமா, இவர் சிறுசு, உன்னை ஒதுக்குனா இவர் 2-3 வந்து ஒட்டினா, நான் கொஞ்சம் தள்ளி விட்டேனா கேளுகள் விழுந்தான். அப்பா முடிஞ்சு கதை, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்பா செல்ல குட்டி வேறையா, சின்ன பையன் வேற, பெட்டு
அலறிக்கிட்டு அது கொஞ்சம் ட்ராமா வர சேர்த்து பண்ணிட்டார் அவர். சரி என்ன அலறிட்டு ரூம் போனேன்னு ஒன்னு அவர் தூக்கம் கட்டுருச்சு, ரெண்டாவது பெட்டு ஆமா வந்து நம்மளை போட்டு மிதி மிதின்னு போட்டு மிதிச்சு. இப்ப எதுக்கு இது எதுக்கு நம்ம அடி வாங்கினோம்? ஓடி மிதி மிதின்னு மிதிச்சு கழுத்து பிடிச்சி வெளியே தண்ணி, இந்த வீட்டுல தங்காத வெளியே போடா என் நிம்மதி கிடைக்க வந்து குடிச்சதான். அப்பது வந்து ஒரு பிடிப்பு. அது ஏன் கேக்குற? அப்புறம் எங்க அம்மா தடுக்க வராங்க, நீ சேர்ந்து வேணா போ, அவங்க ரெண்டு திட்டு திட்டி. சரி ஒரு இந்த மாதிரி இது ஒரு சின்ன மேட்டர் தானே. ஆமா இதுக்கு ஒரு பயங்கர கோவப்பட்டு அவளை மிதிச்சு அடிச்சு உதைச்சு விட்டுட்டு வெளியே போடான்னு நம்மளை திட்டி. அப்புறம் எங்க அம்மா வந்து சரி நீ போய் அவங்க வீட்டுல ரெண்டு நாள் இரு, அப்ப அந்த பிள்ளை சமாதான பிறகு நீ வா. சரி சரி அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அப்புறம் எல்லாம் இந்த இது மாதிரி நிறைய சம்பவங்கள். அப்ப இது நடக்க நடக்க என்னன்னா என்னுடைய உள்ளத்துல ஒரு வெறுப்பு, குடும்பத்து மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குடா அந்த உறவு அப்படின்ற இது அதுக்கு பிறகு தான் தெரியுது. எல்லாம் கட்டு தான் அப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாரு. இப்போ அவன் வந்து திபத்துல நாட்கள் கணக்குல மாச கணக்குல பயணம் பண்றான். எந்த உறவும் நமக்கு இப்ப நீங்க எங்கேயாவது ஓழித்து பண்ணா வீட்டு நினைப்பு வருமா வராதா? ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு நாலு நாள் வந்துடும். வருதுல்ல நானே பாத்துக்கலாம். எத்தனை முறை போன் பேசுறேன் நீ? வெளியில போன பேச மாட்டேயா? பேசுறது சரி நினைப்பு வருதா இல்லையா? வந்துடும். ஏக்கம் வருதா? வருதா? வரும். வரல கண்டிப்பா. எனக்கு எதுவுமே வராது ஆனந்து. அது ஏது நான் நினைச்சு நினைச்சா தோணும், ஆனா ஒரு ஏக்கம் ஒரு பற்று எதுவுமே வராது. இன்ன வரைக்கும் ஆபீஸை விட்டு ஊழித்துக்கு போயிட்டேன்னா சுத்தமா எந்த நினைப்பும் ஒரு ஏக்கமே எனக்கு வராது. கத்திருக்கிறது அது அடுத்து திரும்ப வரோம்ல, அப்பதான் ஓ இவங்க இருக்காங்களா அவங்க இருக்காங்களா அந்த எண்ணங்கள்லாம் அதுக்கு பிறகு தான் வறுமையை ஒழிய எந்த ஒரு நான் மிஸ் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல அது சுத்தமா நமக்கு கிடையாது. இதெல்லாம் அன்னைக்கு கற்று கொடுத்த இந்த ட்ரைனிங் இயற்கையாகவே வந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பானுங்களே அவ்வளவுதான். இந்த கூட ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அவங்க கூட ஊர் சுத்தணும், கதடிக்கணும், சினிமா பார்க்க போனோம், என்னைக்காவது எப்பயாவது அத்திப்பூத்தப்பட நடக்குமே ஒழிய ரெகுலரா இருக்கு. அதாவது 15 வயசு தாண்டின உடனே அதெல்லாம் போயிடுச்சு. அதுக்குள்ள இருந்துச்சு. ஆமா 13-14 இருந்துச்சு. ஒரு கூட்டம் இருக்கும் சரியா சேர்ந்துகிட்டு அப்ப அந்த 13-14 வயசுல சரியா வருஷத்துக்கு ஒரு முறை சிகரெட் ஸ்மோக் பண்றது சரியா அதுதான். அது இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு சரியா இப்படி ஒரு ரவுண்டா சுத்திட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு தீபாவளின்ற நாள்16 வயசுல தான் ரசிக்கப்பட்டேன். அது அப்ப இந்த சின்ன வயசுல இந்த பசங்களாம் சேர்ந்து நமக்கு சொல்லி கொடுத்ததான் அதே பிரியாடிடா ரஞ்சி நீங்க அந்த மாதிரி அப்படி தூக்கிப்படி சொல்லி கொடுப்பாப்புல. கரெக்ட். நம்ம நல்லா இருந்தாலும் அவனுக்கு நல்லா இருக்க விட மாட்டாங்களா? இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லி கொடுக்குறது. சரி உள்டால ஸ்மோக் பண்ணு இப்படிலாம் ஐடியா என்ன? ஆனா 15 ஒரு டர்னிங் பாயிண்ட். சரி அது நான் நல்லா எனக்கு தெரியுது. அதுல ஒரு டர்னிங் பாயிண்ட், அதுல வந்து கொஞ்சம் மளிகை கடை வச்சிருந்தாரு. அது மளிகை கடையில நம்மள போட்டு பெண்ட் எடுத்து காலையில் 5:30 மணிக்கு அந்த கடை திறக்க அவரோட நான் போனோம். 5:30 மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பிட்டுருவாப்புல. அப்ப நமக்கு என்ன வயசு? 13 வயசு. அப்புறம் நான் நேரா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறது. என்ன
சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கடையில் பார்த்துக்கணும். நீ எங்கே போய் ஆட்டம் போடுவ? ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி படிச்சா அப்போ நம்ம விருப்பப்பட்டு நான் ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு இந்த ஷட்டில் ஆட போகணும், ஃபுட்பால் ஆட போகணும்னு கேட்டால் நோ, ஒரே ஒரே பதில் தான். அல்லது ஒரு பார்வை, ம், அப்படி ஒரு பார்வை முடிஞ்சு அதுலேயே நமக்கு பதில் தெரிஞ்சிடும். அதுதான் அதோட அது கோயிந்தா அப்படி என்ன இப்படியே இது இது இப்போ இப்படி பாரு, இப்படி பண்ணனால நமக்குள்ள வெறுப்பு, வெறுப்பு இல்லை அது இளமை போயிடுச்சு, அதில் நாட்டம் இல்லாமல் அதுக்குள்ளே போய் ஈடுபாடு இல்லாதனால நமக்கு அது அது ஒரு விருப்பமோ எதுவுமே இல்லாமல் அதுவாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு, ஓவரால் இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், ஏதோ கொஞ்சம் அதுக்கு பிறகு நான் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஈடுபாடு பட்டு சரியா, அதுக்கு கொஞ்சம் வயசான பிறகு கொஞ்சம் தைரியம் வந்த பிறகு சரி, அதுக்கு எங்கள் அம்மா தான் ரொம்ப உதவி பண்ணாப்புல. மிந்தி மிலிட்டரி கட் மட்டும் தான் நம்ம முடிய வெட்டுறது சரியா, போய் ஒட்டா உட்காந்து அந்த தேங்காய் முடியை வச்சு சர் ரவுண்டை வெட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் நம்ம முடி சரியா. எத்தனை 16 வயசு இருக்கானது சரி, நம்ப மாட்டேன் மொட்டை அடிச்ச மாதிரி ஸ்கூலுக்கு போவேன், எல்லா பழ சந்து கிண்ட பண்ணுவானுங்க சரியா. 15 வயசு வரைக்கும் நான் அதுதான் வந்து நீட்டா இருக்கிற மாதிரி சொல்லுவேன். அந்த காலத்துலாம் வந்து ஒட்டை வெட்டிடுவாங்க போட்டு, வீட்டுக்கு இல்லை என்னன்னா பணத்தை மிச்சப்படுத்துறாங்களாம். அதுதான் ஒரு 3 மாசத்துக்கு கட்ட வேண்டியது இல்லை. கரெக்ட், ஸ்கூல்ல போனா அவ்வளோ பெரும் கிண்ட பண்ணுவாங்க, ஏண்டா இவ கழுத வயசாச்சு உனக்கு, இன்னமும் உங்க அப்பா குடி போய் உன்னை உட்கார விடுவாராம் கேப்பாப்புல. சரியே, தலை அப்படியே குனிஞ்சிட்டு இருப்பேன். இந்த 16 வயசுல தான் கொஞ்சம் தைரியம் வந்து எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டேன், இப்படி எல்லாரும் கிண்ட பண்றாங்க, ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்றீங்க, ஏன் ஒரு முடியை வந்து என் விருப்பத்தின்படி வெட்டக்கூடவே எனக்கு உரிமை கிடையாதா, கொஞ்சம் போராட்டணும்னே அவங்க போய் கொஞ்சம் சிபாரிசு பண்ணி சரி சரின்னு கொஞ்சம் இறங்கினாரு. சரி சரி, கொஞ்சம் இறங்கிட்டு சரி விருப்பப்படி வெட்டிக்கணும், நான் போயிட்டு ஸ்ட்ரைட் கட்டிங் இந்த பண்ணிங்க வெட்டிருக்கீங்களா இந்த மாதிரி வெட்டிட்டு நீட்டா வெட்டிட்டு வரேன். இவர் பார்த்தாரு இப்படி இப்படி திரும்பி, இது ஒரு வெட்டான்னு கேட்டாப்ல. சரி, இது வெட்டின மாதிரியே தெரியலையே அப்படின்னு திரும்ப கடைக்கு கூட்டிட்டு போய் திரும்ப சார் காசு வாங்கிட்டு போய் ஏமாத்துறியாடா அப்படின்னு சொல்லி திரும்பி இப்படி பண்ணி 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 அப்புறம் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன, அது வந்து அந்த 13 வயசு 14 அந்த வயசுல சரியா எங்கப்பா அதிகமா பேச மாட்டார். ஆமா இல்ல இந்த வேலை செய்யணும் அது செய்யணும் ஒரு சும்மா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகினது கிடையாது. ஒன்று அவர் அப்படி வளர்ந்துருக்கலாம் சரியா, என்ன தேவைன்னா கூப்பிட்டு சொல்லுவார், ஒரு அந்யுன்யமா அந்த இதே கிடையாது, உறவை கிடையாது. ஒரு நாள் உட்காந்து டிவி பார்த்துட்டு அது வந்து ஒரு சயின்ஸ் டாக்குமெண்ட்ரி சரியா, த கிரஹம் பெல் தெரியுமா, அலெக்சாண்டர் கிரஹம் பெல் டெலிஃபோனை கண்டுபிடிச்சு, அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி சரியா. எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, எங்கள் அக்கா தங்கச்சி தம்பி நான் எல்லாம் உட்காந்து அதை பார்த்துட்டுருக்குறோம் சரியா. நான் வந்து இப்போ என்ன தோணுச்சுன்னா இவர்கிட்ட கொஞ்சம் ஒரு உறவை வளர்க்கறதுக்கு ஒரு பேச்சு கொடுப்போம் சரி அப்படின்னு தோண்டி அது ரொம்ப நேரம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஒரு பக்கம் சரி வேண்டாம் அதுக்கு எல்லாம் திட்டுவாங்க, சரி சரி பேசுவோம் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணுவோம் சொல்லி திரும்பி பார்த்தா அப்பா எப்படி ஏதோ சொன்னேன், உடனே விட்டா இருப்பாரு ஒரு அறை எதுக்கியா சும்மா பேசினதுக்கு பார்த்துருவோம், உன்னை ஊர்ப்பட மாட்டேடா அது பண்ண மாட்டேடா இது பண்ண மாட்டேடா உனக்கு டிவிலே தான் இது போமா அது போமா பிடிச்சி கிடக்கிறா பிடிச்சி திரும்பி கிடக்குறாரு. சரி நான் திரும்பி பார்த்தறேன், ஏண்டா உள்ள தோணு அந்த ரகசியத்தை ஏன் உடனே சொல்ற, ஏண்டா மோகனே உன்கிட்ட நான் என்ன கேட்டேன், உங்ககிட்ட வந்து இதை பற்றி ஒரு ஞான சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் தானே பேசினேன், உனக்கு இஷ்டம் இல்லை நீ வாடி வாய முடிஞ்சு பார்த்து சும்மா இருக்கலாம், அதுக்கு நீ பிடிச்சி இப்படியா நான் திட்டுவே அப்படி வந்து மனசுக்குள்ளேயே எல்லாம் சொல்லிக்கிட்டு. கரெக்ட், அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணான் வந்து என்னையா இனிமே செத்தாலும் இந்த பயக்கிட்ட எதுவுமே நம்ம பேசவே கூடாதுன்னு. அதுக்கப்புறம் சொல்ல பேச பேசவே இல்லை, அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட எதை குறித்தும் பேசினதே கிடையாது, டோட்டல் கட். கூப்பிட்டா என்னப்பா அவ்வளோதான் சரியா, போய் சிகரெட் வேண்டு வா, போய் பீர் பாட்டில் வேண்டு வா, சரி போய் அது செய். அதுக்கு அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை நான் அன்னைக்குலேருந்து பேசினதே கிடையாது, இல்லை பற்று இல்லாமல் போயிடுச்சு. அன்றைக்கி ஒரு திருமணம் பண்ண முடியல, இனிமேல் இந்த பயக்கிட்ட நம்ம பேசவே கூடாது. சரி, அது எதிர்க்கிற மாதிரி இருந்துச்சு எதிர்க்கீங்க,
1973 அது வரைக்கும் 85-87 சரியா. அப்போ 87 ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மரண தருவாய் கிட்ட இருந்தாப்புல 85 நினைக்கிறேன் சரியா. ஆ இல்லை இல்லை, இவருடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் சரியா. அப்போ கட்ட சொன்னார், உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், நீ ஒரு மணிக்காத பட்சத்தில் உன் ஜெபம் கேட்கப்படாது, இவர் மனம் திரும்ப மாட்டார், நீ உன் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அவரை மன்னிச்சு விட்டு மன்னிச்சு விட்டால் தான் அவர் ரட்சிக்கப்படுவார் சரியா. அது பிறகு உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அவர் இப்போ நான் சொன்ன அந்த சம்பவங்கள் இது ஒவ்வொன்றா நினைவு கூர்ந்து அது ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி இதுக்காக நான் அவரை மன்னிக்கிறேன், இவருக்காக மன்னி, ஏன்னா நம்ம உள்ளத்தின் ஆழம் ஒரு காயம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் அழுத்து எல்லாத்தையும் வெளியே போட்டு மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கணும் ஒன்றா சொல்லி 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 ஜெபம் பண்ணி சரியா அவரை ரிலீஸ் பண்ணியாச்சு, அந்த கட்டுக்கள்லேருந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாளில் அரைச்சி விட்டார். அது பிறகு தான் அவர்கிட்ட கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன் சரியா. சரி எஸ் நோக்கு மேலே எஸ் சார் நோ சார் ரெண்டு மூணு வார்த்தை கூட்டி கூட்ட பேச ஆரம்பித்தேன் சரியா. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களை பின்னோக்கி பார்த்தா இது எல்லாமே கர்த்தருடைய ட்ரைனிங்காக இருந்திருக்குது. இப்போ இது பார்க்கும்போது ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்குற அழைப்புக்கு முன்னாடி ஐயா ம் நீ சொல்லுங்க, ஏன் குடிக்க கூடாதா? இல்லை வழக்கமாக குடிக்கும்போது தடுப்பேனே, இப்போ விட்டுட்டு நான் மட்டும் குடி. ஓ அதனால திரும்ப தடுக்கணும்னு தோணுதா? பரவாயில்ல குடிச்சு. சரி உன் ஆசை ஏன் கடுப்பானே சொல்லு சொல்லு ஐயா. மோசே ஐயா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையில் இருந்தவர், அவருடைய இருதயத்தில் வந்து ஏதோ ஒரு கசப்பு வெறுமையை உண்டாக்கி போ வனாந்தரத்துக்கு போ எல்லாத்தையும் மறந்து போகும் போய் வனாந்தரத்தில் ஆடு மாடத்தார் அவர் எதையும் பார்த்துருக்கவே மாட்டார். அந்த 40 வருஷம் இரவும் பகலும் ஆடு கூட பேசி மாடு கூட பேசி கடைசி மனுஷ பாசையே மறந்து போய் எல்லாத்துலையும் ஒரு விரக்தி உண்டாகி கடைசி வரைக்கும் அந்த உறவு மேலே ஒரு பற்று இல்லாமதே இருந்திருக்குது. காரணமாக தெரியல ஆனந்த, உண்மையிலேயே இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டு, இவரை கற்றவளை எவ்வளோ பெண்டு கழட்டினார் தெரியுமா? அது கொடுமையான ஒரு அனுபவம் பாருங்க. வனாந்தரத்தில் அவருடைய வாழ்க்கையின் 2வது 40வது 40வது வருஷத்தில் திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்திருக்குது. அந்த பசங்களும் ஓரளவு ஒரு 4-5 வயசாக இருக்கும்போது தான் அவருக்கு கற்ற அழைப்பு கொடுத்து திரும்ப இதுக்கு போகிறார். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு தான் போகிறார். பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகும்பொழுது அது வந்து யாத்ராகவும் 4வது அதிகாரம். ஆமாம்யா, 4வது அதிகாரத்துக்கு அப்புறம் 18வது அதிகாரத்தில் அவர் மாமனார் ஒய்ஃபை திரும்ப கூட்டி கொண்டு வந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமாம், அவருடைய இடைப்பட்ட காலத்தில் திரும்ப அனுப்பியிருக்காரு ஊருக்கு, நீ போயிருமா அனுப்பியிருக்காரு. அந்த சமயம் எப்போ நடந்துச்சு நமக்கு தெரியல, அது சொல்லப்படலை. ஆமாம், ஆனால் அந்த அம்மா போயிடுச்சு, அனுப்பி வச்சிட்டார் ரெண்டு பேரையும். அனுப்பி வச்ச பிறகு தான் இந்த அம்மாவை வந்து அவங்க அப்பா வந்து திரும்ப கூட்டி கொண்டு வருகிறார். ஆமாம்யா, கூட்டி கொண்டு வந்துட்டு திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டார். அது ஏன் இப்படி நடந்திருக்குது, ஏன் அவர் அனுப்பிட்டார்? அப்போ இவருடைய அழைப்புக்கு இப்போ குடும்பத்தோட ஊழியம் செய்கிறது தப்பு கிடையாது. இல்லை என்ன, இப்போது சபையில் இருக்க பாசமார்கள், இப்போ நம்ம அது கணத்துக்குரிய தேவ மனிதர்கள் டிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள், ஆமாம், அவங்க எங்கே போனாலும் மனைவி மக்களோட குடும்பமாக தான் ஊழியம் போய் செஞ்சாங்க. ஆமாம், அது தப்பு கிடையாது. இல்லை ஆனால் சிலருக்கு கர்த்தர் வைத்த அழைப்பு அது வந்து ஒரு 100% அந்த முழு முழு அர்ப்பணிப்பு இப்படி இருக்கணும், எந்த ஒரு இடையூறுகளும் அங்கே வரக்கூடாது. கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படி ஒரு அர்ப்பணிப்பு சில இடங்கள் சிலர்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. ஆமாம், அப்போ இந்த ஒரு தியாகம் நீ பண்ணு, இந்த ஒரு தியாகம் நீ பண்ணு, அது அது எதிர்பார்க்குறாரு. மோசேயா கிட்ட அப்படி ஒரு தியாகத்தை தேவன் எதிர்பார்த்துருக்கிறார். நிச்சயமா, நீ அதை சாக்ரிஃபைஸ் பண்ணு, உன் குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணு, அதையும் சிலுவையில் வை, பீடத்தின் மேலே வை, பீடத்தில் வச்சு எனக்கு நீ வந்து எனக்கு முழுசாக வேணும். ஏன்னா பாரு இவருடைய அதுக்கு பிறகு அவருடைய அழைப்பை பாரு, 40 நாட்கள் 40 வருடங்கள் அவங்க மலையிலே இருந்தார. இந்த அம்மா கூட இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணியிருக்கோம், திடீர்னு வந்து மெசேஜ் அனுப்போம், எங்கே எங்கே உங்களை ஆளை காணும், ஒரு நாள் ரெண்டு பரவாயில்ல மெசேஜ் வருமா வராதா, கண்டிப்பாக மெசேஜ் வரும். இது போகலன்னா வாட்ஸ்அப், அடுத்த வாட்ஸ்அப் வரும், எங்கே 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 கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. நச்சு நச்சுன்னு இது இவரை உயிர் வாங்கிக்குமா இல்லையா, இவரை விட்டால் கூட சிப்பரா சும்மா இருந்தால் கூட 2 பசங்க இருக்காங்க, அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, எங்கம்மா எங்கே போனாங்க, எது நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு போக டிலே ஆகிட்டா உங்கள் 2 பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, தேடி வந்துடுவாங்க. ஆ, இங்கே வந்து உட்காந்துருப்பாங்களே வாசல்லையே. அப்போது உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது 40 நாட்கள். அது பாருங்க ஒரு காரியம் அவன்கிட்ட சொல்லலாமா, சொல்லலையா, இதை கொஞ்சம் ஆழமாக நீ திங்க் பண்ணணும். சொல்லுங்கய்யா,
வேதாகமத்தில் எல்லாமே எழுதப்படலை. நிச்சயமா தெரிய வேண்டிய கொஞ்சம் தான் சாம்பிளுக்கு எழுதப்பட்டிருக்கோம். ஆமாம், ஏன்னா யோவன் ஐயாவே அங்கே சொல்கிறாரு, ஆமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த எல்லாவற்றையும் எழுதுனால் உலகம் கொள்ளாது. ஆமாம், இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சில இடத்துல அவர் வந்து உபதேசித்தார்னு இருக்குது. என்ன உபதேசம் பண்ணார்? அது எதுவுமே இல்லை, எழுதப்படலை. அவர் செய்த இன்னும் அநேக அற்புதங்கள் உண்டு. என்னென்ன செஞ்சார் தெரியல, அதெல்லாம் எதுவுமே எழுதப்படலை. ஆனால் எழுதப்பட்டவை சாம்பிள். இது உனக்கு தெரிஞ்சால் போதும்ல, குஷ்டரோகிய சுத்தமாக்குனார், மருத்துவங்களை எழுப்பினார், குஷ்டரோகிய சுஸ்தமாக்குனார், கண் பார்வை திறந்தார், செவிடத்தார், அதெல்லாம் சாம்பிள். அவர் பெற்ற அபிஷேகம் இருக்குல்ல, ஆமையா, ஏசையா 61:1-3, அந்த அபிஷேகத்துக்கு ஏற்ற கிரியைகளை செஞ்சிட்டாரு, அது சாம்பிள் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு மேலே உள்ள வகையில் எதுக்கு உனக்கு? அதை மூணு பேர் எழுப்பினார் போட்டிருக்கல, 4, 5, 6 எழுப்பியிருந்தா அது எழுத வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, தேவையில்லையே. அதான் மூணு சாட்சியங்கள் வந்துருச்சுல இருக்கு. அது மாதிரி குருடனுடைய கண் திறந்தது, அது 3-4-5 சாட்சி இருக்குது. 10 பேர் அவர் கண் திறந்திருக்கலாம். அது தண்ணி மேலே நடந்து போன சம்பவமே 2 இருக்குது. அவர் வந்து நதியை 2 பிளந்திருக்கலாம், அது தேவையில்லை. நடந்தார், காற்றின் கடலையும் அதட்டினார். அப்போ காற்றின் மேலே அதிகாரம், கடலின் மேலே அதிகாரம், தேசத்தின் மேலே, பூமி மேலே அதிகாரம். ஆமாம், எல்லாத்துலேயும் அவருக்கு அது மேலே அதிகாரம் உண்டு. இப்போ இந்த அதிகாரம் தான் ஆபிரகாமுக்கு, இது ஆதாமுக்கு கொடுத்தது. அதே அதிகாரம் திரும்பவும் 2 ஆதாம் கொடுக்கும். வானத்தில் பறவைகள் மேலே உனக்கு அதிகாரம். ஆமாம், அப்போ காற்று மேலே அதிகாரம். ஆமாம், பூமியில் நடக்கிற மிருகங்களுக்கு மேலே அதிகாரம். அப்போ பூமியில் இருக்கிற அதிகாரம், அப்புறம் சமுத்திரம், மச்சங்கள், அது மேலே உனக்கு அதிகாரம். இது மூன்றையும் கர்த்தராகிய தேவன் அவருடைய வாழ்க்கையில் நிரூபித்து காமிச்சார். ஆதாம் இழந்தது எல்லாமே திரும்பவும் பெறப்படும். ஆதாம் வந்து இழந்தது மாத்திரம் இல்லை, அவர் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பார்? 2வது ஆதாம், அதனால தான் அவர் 2வது ஆதாம் சொல்லதில்ல. 2வது ஆதாம் இப்படி தான் நடந்து காமித்தார். அவர் இருக்க வேண்டிய விதத்தை இவர் நிரூபித்து முடியும் அப்படின்னு சொல்லி. பூமியில் என்னென்ன இருக்குது? பேய் பிசாசு இருக்குது. ஆமாம், கிருமிகள். அப்போ அது மேலே அவருக்கு ஒரு அதிகாரம். ஆமாம், காற்று மேலே அதிகாரம், வானத்தின் மேலே அதிகாரம், காற்றின் காத்தாலையும் அதற்கு மச்சங்கள், தண்ணி மேல நடந்து போனது. அது மட்டும் இல்லையா, மழை படும் போது சொல்றாரு, வலது பக்கம் மழை போடுது, அவர் நைட் ஃபுல்லா ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே மாட்டல. அது மட்டும் இல்ல, மீன் வந்து காசு கொடுத்துச்சா இல்லையா? அது கொடுத்தது, அது வேற வந்து காசு கொடுத்துட்டு போயிருக்குது. ஆமா, அப்ப அது மேல அதிகாரங்கள், எல்லாத்தையும் மேல அவருக்கு அதிகாரங்கள் உண்டு, அதை நிரூபிச்சு காட்டுறாரு. ஆமா, இப்ப இது எல்லாமே சாம்பிள். அதுக்கு மேல இருக்குது, நிறைய இருக்குது. அந்த ஆபிரகாம் ஐயாவுக்கு இது மோசையா குறித்து ஒரு காரியம் சொல்ல வரேன். அப்போ மோசையா வந்து 2 40 உபவாசம் இருந்தாருன்னு எழுதியிருக்குது. ஆமா, அதுக்கு மேல இருக்க முடியாதா? கண்டிப்பா இருந்திருக்கும் ஐயா, பாசிபிலிட்டி இருக்குல்ல, இருக்கு, நமக்கு தெரியல, இருந்திருக்கலாம். ஏன்னா இப்ப இவருடைய லைஃப் நீ பார்க்கும் பொழுது ஒரு அதிகமா தேவனோட சஞ்சரிக்கிற லைஃபா இருந்திருக்குது. ஆமா ஐயா, இவருடைய கூடார வந்து மத்த அந்த இஸ்ரேல் கூடாரங்களுக்கு அப்பால தூரத்துல, அவுட்டர்ல தான் சரியா இவருடைய கூடாரம் இருந்திருக்குது. இப்ப இவருடைய கூடாரமோ அதுக்கு அந்த அவுட்டர்ல தான் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. சரியா, ஆமா, இவருடைய கூடாரம் இது நான் ஒரு தாட்டி தரிசனத்துல பார்த்தேன். சரியா, நேரா அவருடைய கண்ணு அவர் அந்த திரைச்சலை ஓபன் பண்ணா, இவருடைய கூடாரத்தின் திரைச்சலை அவர் திறந்தார்னா நேரா ஆசரிப்பின் கூடாரத்தின் வாசல் அவர் கண்ணுக்கு தெரியும். சரியா, பகல் நேரத்தில் அது அப்படியே திறந்துச்சு, அந்த கூடாரத்தை அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அவர் எப்போ தேவன் அழைப்பார், வெயிட்டிங் ஃபார் காட், ஆண்டவருக்காக காத்திருப்பது, வெயிட்டிங் ஃபார் காட். அப்படியே இதுதான் நான் ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கேன். அது சரியா, கழுகை போல கர்த்தருக்கு காத்திருப்பது. இது வந்து 2004 அமெரிக்கா இருக்கும் போது ஒரு கர்த்தர் தோன்றி கொடுத்த வெளிப்பாடு. ஏசையா 40:31 என்ன சொல்லுது தெரியுமா? கழுகை போல உயரமா எழும்புவார், கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள், கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் கழுகை போல உயரமா எழும்புவார்கள், ஓடினாலும் நிலைப்படையார்கள். அந்த வசனத்தை மையமாக வைத்து சரியா கர்த்தருக்கு காத்திருப்பதுன்னா அதை பத்தி ஒரு செய்தி. சரியா, ஆனா அந்த செய்தி கொடுக்கும் பொழுது இதுல இன்னொரு அம்சம் ஒன்று இருக்குதுன்னு கர்த்தர் சொன்னார். என்ன அம்சம் ஐயா? அதாவது கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள், கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள், அது ஒரு டாபிக். சரியா, கர்த்தருக்காக காத்திருப்பது,
ஓ கத்தருக்காது கத்தருக்காக இப்போ நீங்களாம் என்னை வந்து பார்க்கணும்னு வெளியே வந்து காத்திருக்கீங்களா? ஆமாம். நீ எதுக்குங்க நிற்கிறேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்களை பார்க்க வந்தோம். ஆ அப்போ யாருக்காக காத்திருக்கீங்க? உங்களுக்காக. அப்போ எனக்காக காத்திருக்கீங்க? ஆமாம். இப்போ கத்தருக்கு காத்திருப்பது வேற, கத்தருக்காய் காத்திருப்பது வேற. அது எப்படியா பிரிக்கிறது? அதுதான் படிக்கணும். அதான் இதில் இருக்குது. சரியா. வெயிட்டிங் ஃபார் காட். ஆண்டவருக்காக காத்திருப்பது, கத்தருக்காக. கர்த்தருக்காக காத்திருப்பது தான் வெயிட்டிங் ஃபார் காட். கர்த்தருக்கு காத்திருப்பது வெயிட்டிங் ஆன் காட். ஆன் காட். சரியா. இது ரெண்டு அது எனக்கு அந்த வித்தியாசமே தெரியாம இருந்துச்சு. சரியா. இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குதான்னு அதுக்கு பார்த்து தான் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசினார். சரியா. இது ஒன்று இருக்குது. அது ஒரு அத்தியாகமா, ஒரு அத்தியாயமா இருக்குது. சரியா. அப்போ கர்த்தருக்கு காத்திருப்பு தான் ஒரு மோசவையை அப்படியே காத்துட்டு இருப்பார். இந்த கூட அந்த திரைச்சலையே பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு அழைப்பு வரும் அவருக்கு. கம் கம், நான் உன் கூட பேசணும். கம். ஒரு ஒரு கை அங்கேருந்து அப்படியே நீட்டப்பட்டு அந்த செல் அப்படியே விலகுமா. கை அப்படியே நீட்டப்பட்டு கம் அப்படியே அழைப்பாரா. சரியா. ஒரு நேராக உள்ள இவர் எழுந்து நடந்து போகும்போது சமத்து செல்லும் பார்க்குமா. ஆண்டவர் ஐயா இவர்கிட்ட பேச போகிறாரு. எல்லாம் அப்படியே மௌனமாக எழுந்துச்சு நிற்பாங்களா? ஃபுல்லாக 30 லட்சம் ஜனங்கள் எல்லாரும் எழுந்துச்சு நிற்பாங்க. அவங்க உள்ளே போகிற வரைக்கும், உள்ளே போன பிறகு தான் அவங்க போய் மற்ற வேலைகளை கவனிப்பாங்க. அது வரைக்கும் எல்லாம் அப்படி எழுந்துச்சிட்டு. அதனால தான் ஒரு ஊழியரை வரவேற்கும் போது நான் ஏன் எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்க சொல்கிறேன். ஒரு ஒரு மரியாதைக்கு. ஆமாம். ஒரு கணத்துக்குரிய தேவ மனிதர் வருகிறார், விடுதலை ஏற போகிறார். அப்போது அதே கான்செப்ட் தான். கண்டிப்பாக. இவர் எப்படி எழுந்து போகிறார், அதனால தான் அந்த ஒரு கணம், அந்த ஒரு மரியாதை நம்ம கொடுப்போம்னு சொல்லி எல்லோரும் எழுந்து நில்லுங்க. ஆமாம். இப்போ வரவேற்போம் தேவ ஊழியரை. ஆமாம். அப்படின்னு. அப்போ மோசேயா வந்து அவருடைய வாழ்நாள் முழுக்க அன்இன்டரப்டட் சர்வீஸ் ஃபார் காட், யாருக்காக எந்த தங்குதடையும் இல்லாத ஒரு ஊழி கத்திர தடையின்றி ஊழியம் செய்ய எவனுக்கு ஊழியம் செய்வது. ஆமாம். இல்லை இப்போ அவருடைய அழைப்பு வேற, அந்த அழைப்புக்கு ஏற்ற அர்ப்பணிப்பு அங்கே தேவைப்பட்டு அது தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நீ இதே தியாகம் பண்ணுப்பா. ஆனால் அவர் செய்த தியாகத்தின் நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் இருவரையும் கத்திர மறக்காம அந்த ரெண்டு பசங்களுக்கும் அந்த ஆசாரிப்பு வேலையில முக்கியமான பங்கு கத்த கொடுத்தாரு. கண்டிப்பா. அந்த கோத்திரம் இவங்களுடைய கோத்திரத்துக்கு முக்கியமான பங்கு கொடுத்தாருங்க. ஆமாம். ஏன்னா தகப்பனின் நிமித்தம், தகப்பனுக்கு உண்டான அவர் எனக்காக செய்த நன்மைகள். எப்படி தாவீது ராஜா கிட்ட கத்தர் வாக்குத்தம் கொடுக்கும், உன்னுடைய ராஜ்யம் நித்திய நித்தியமாக இருக்கும். ஏன்னா இவருக்கு கத்தருக்கு பிரியமாய் இருந்து நடந்து கொண்டபடினால. அதில் கடைசியில் இயேசு சாமி அந்த ராஜ்ய அவருடைய கூத்தரம் தான் தோன்றினார். அதான் ஆண்டவர் இருக்கிறார்ல, இஸ் அ கவனன் கீப்பிங் காட், உடன்படிக்கைகளை காக்கிற தேவன், வாக்கு தத்தங்களின் தேவன். தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார்னா கடைசி வரைக்கும் அந்த வாக்கை மாறாத உடன்படிக்கையின் தேவன். இப்போ இந்த இஸ்ரேல் தேசம் எவ்வளோ அட்டூழியம் பண்ணானுங்க. ஆமாம்யா. எவ்வளோ அநியாயம் பண்ணானுங்க. ஆமாம். அவருக்கு விரோதமாக எவ்வளோ காரியம் பண்ணானுங்க. பண்ணியும் இன்றைக்கு வரைக்கும் 5000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவங்கள நினைவு கூறுகிறதுக்கு என்ன காரணம்? ஆபிரகாம் ஐயாவோட செய்த உடன்படிக்கை. அதான் ஒரு மனுஷன், ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன், அவர் கூட செய்த ஒரு உடன்படிக்கை. அந்த ஒரு மனுஷன் கூட அந்த உடன்படிக்கை செய்ததுக்கு என்ன காரணம்? நீ எவ்வளோ பெரிய கட்டிக்காரன்னு இப்போ பார்ப்போம். நான் இப்போ குடிக்க போகிறேன் யோசி. இப்போ நான் சின்ன பிரேக் கொடுப்போமா? கொடுக்கலாம். ஓகே. நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. இந்த புத்திசாலியும் யோசிப்பார். அவரை விட நீங்கள் பெரிய புத்திசாலிங்க. எல்லாம் யோசிங்க. நீங்கள் பதில் சொன்னா தான் இங்கே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் காட்டுவேன். சரியா?